die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you... சரி, அப்படியே மறுபடியும் நடக்கலாம் கொஞ்சம் தூரம். அப்பப்போ உட்காந்தா ஒரு நிமிஷம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தால் வச்சுக்குவேன், மறுபடியும் ஒரு நிமிஷம் உட்காந்தா டயர் தெரியாது, போயிடலாம். எதுங்க ஐயா பயப்படுறேன். என்ன சவுண்ட் இது? மூங்கில் அப்படி ஓ பண்டமல எப்பா யானை ஓடுது. கால் உடச்சு போட்டது. கொஞ்சம் நிற்கலாங்க, நிழல் இல்லைங்க, நிழல் போடங்க. அப்படி அங்கங்கே நின்னா ஒரு நிமிஷம் என்ன வச்சுக்கலேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும், அப்படியே போயிடலாம். பண்ட வந்த வழிக்கு இந்த வழி ஓ ரைட்டு, இதில் தான் நம்ம இப்படி கீழே இருந்தோம், இந்த வழியில் கீழே போனோம். நம்ம போகும்போது சொன்னால் இந்த வழி வந்துடலான்னு. இங்கேருந்து ரெண்டு வழி பிரிஞ்சுது, நம்ம ஃபஸ்ட்டு இந்த வழியில் போய் கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துட்டு சுற்றி அப்படி வீடுகளாக இருந்தது, ஒரு 8 வீடை பார்த்து முடிச்சுட்டு 8வது வீட்டிலேருந்து இந்த வழியில் வந்து இப்போ இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். இதுக்கு மேலே சிங்கிள் ஒத்தடி பாதை, இந்த இடத்துல மட்டும் 2 ஒத்தடி பாதை பிரிஞ்சுது.
ஒரு ஒத்தடி பாதையில் போய் கிராமத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இன்னொரு ஒத்தடி பாதையில் மேலே ஏறி வந்து இப்போ மேலே மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். பெரிய பாறை பஸ் ஓடுறப்பையா பசங்களே டயர்டாயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மள எப்படி? எப்போ இருந்தா நாளைக்கு ரத்தம் கட்டிடுங்க, ரத்தம் கட்டிடு. ஆமாம், அது ஒரு நாள் தான் இருக்க சரியா போகுது. ஒரு ஐயா வராரு. ஐயா எங்கே நீங்கள் குடகூருங்களா? உங்கள் ஊர் தான் பார்த்துட்டு வர்றோம். காரமலையிலேருந்து வர்றேங்க ஐயா. காரமலை உங்கள் ஊரை பார்க்கலான்னு வந்தேன். எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். நீங்கள் எங்கேங்க உங்கள் குடகு வீடு? உங்களுக்கு மூணு வீடு சாருங்களா? மூணு வீடுங்களா? பாட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடு இருக்கு, அப்புறம் ஒரு மூணு வீடு இருக்குது. அந்த வீடுங்களா? சரி சரி. உங்கள் பேருங்கய்யா? பேர் மணி. மணிங்களா? மூச்சு வாங்குது, நிறைய நல்லா பேச முடியல. ஆமாங்க, உங்களுக்கெல்லாம் பழகிருக்கு, எங்களுக்கெல்லாம் புதுசாக வரணும். கஷ்டம்ல? ஆ குச்சி. அப்புறம் நாங்கள் ஏமாத்துறோம். பழக்கம் இல்லை, சுத்தமாக பழக்கம் இல்லை. அப்படியே எப்படியோ வந்து உங்கள் ஊரெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்து நிறைய பேர் சொல்லலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு வந்து பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், சரிங்க வரேங்க. நல்லதுங்க, முடியல, மூச்சு வாங்குது. அப்படியே மெல்லமாக மேலே போயிடுறோம். ஆமாம், கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்புறம் அப்படியே கிளம்புறேங்க. சரி வரேங்க. அப்படியே எல்லாம் தொண்டை நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு தான் தனி பிரச்சனை. குடிங்க குடிங்க, அவ்வளோ கொடுங்க. ஃப்ளாஸ்க் நம்ம நார்மல் தான். ஒன் யூஸ் நம்ம எதிர்க்கு பார்த்தியா, வாட்டர் பாட்டில் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால இந்த மாதிரி சில்வர், ஏன்னா அது ஒன் யூஸ் வந்து பிளாஸ்டிக்கு, அது வந்து நாட்டுக்கு கேடு காட்டுக்கும் கேடு. கேட்டுங்களா, பிளாஸ்டிக் வந்து எல்லாத்துக்குமே கேடு. அதனால் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு போனவே இந்த மாதிரி பாட்டில் கொண்டு போவேன். இது எப்பவுமே வண்டிலே இருக்கும். ஆஃபீஸ் போனாலும் இது வரும், வெளியே போனாலும் இது இருக்குது. காரில் போனால் காரில் தனியாக ஒரு நாலு பாட்டில் இருக்குது, அதில் தனியாக இருக்குது. அந்த பாட்டில் எதுவுமே ஒன் யூஸாக இருக்காது. ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் ஏற முடியாது. ஆமாம், ஒரு கட்டிங். ஓ ம்
இயற்கையான காற்று, மரத்தோட நிழல் வந்து சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆ உட்காந்து உட்காந்து போயிடலாம். ஆ ஓகே, இன்னும் மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போயிடலாம். டயர்டு தெரியாமல் போகலாம், ஒட்டுக்காக இருந்தமாதிரி டயர்டாயிரு. என்ன வழி ஃபஸ்ட்டு இதில் இருந்துச்சா? மாற்றிட்டாங்க. ஏங்க அப்பா எங்கேருந்து வந்திருக்கோம், அங்கே தெரியுது வீடு, அந்த இடத்துல வீடு தெரியுது, அங்கேருந்து வந்திருக்கேன் மேலே. எங்கள் அப்பா 2 கிலோமீட்டர் வருங்க, கண்டிப்பாக 2 கிலோமீட்டர் வருங்க. அதுக்குள்ளே இந்த வீடுகள்லாம் பார்த்துல போய்க்கணுங்களா? ஹாய், ஓகே 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 ஓகே. ஹாய் ஹாய் ஹாய். அது நல்லா ஜாலியாக தான் விளையாண்டுருக்கு. குழந்தை தூங்குதான் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி வாங்க, நல்ல லுக்கரில் வாங்க, அப்படி வாங்க, அப்படி நல்ல லுக்கரில். அந்த இது மரணம் நல்லாயிருக்கு, பஞ்சு மரம், ஆமாம் பழம் மரம்லாம் இருக்கும் போல இருக்கு. அண்ணா வணக்கங்கண்ணா, காரணக்காரர் தாங்க. பார்த்துருக்கீங்களா? சந்தோஷம், நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படி இங்கே வந்து காட்டுக்குள்ளே பிடிச்சிருக்க பார்த்துருக்கீங்களா? சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹாய் ஹாய் ஹாய். ஒன்றும் பண்ணாத, ஒன்றும் பண்ணாத. நிறைய மலை கிராமங்களாக போட்டிருப்பேன். உங்கள் பேருங்க? சுரேஷ். சுரேஷ், ஓகே ஓகே. நம்ம ஒரு சப்ஸ்கிரைபருங்க, நம்ம வீடுகள் நிறைய பார்த்துருக்காரு, ரொம்ப சந்தோஷம். இதான் உங்கள் வீடுங்களாண்ணா? இது வீடுங்க, அது அம்மாங்களா? பாட்டி. உங்களுக்கு பாட்டிங்களா? ஓ சரி சரி. மாமனார் வீடுங்க. உங்கள் பேருங்க? என் பேர் சுரேஷ். சுரேஷ், வீடு மேலே இருக்குங்க. வீடு மேலேங்களா உங்களுக்கு? ஓ சரி சரிங்க. வீடு மேலே இருக்குது, ஆனால் இருக்குது, இங்கே தான் இருக்கீங்க. சரி சரிங்க. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? சரிங்க. எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் மேலே ஸ்கூல் படிக்கிறாங்க. சரிங்க, என்ன படிக்கிறாங்க? பையன் 7வது படிக்கிறான். சரிங்க. பொண்ணு 1வது. ஓ சரி, மேலே மெடிக்கல் ஸ்கூலுங்களா? அது இங்கேருந்து காலையில் கொஞ்சம் டயர்டு, வழிதானே இதெல்லாம் நின்று வரும், போகிற வர்றது கொஞ்சம் சிரமம். சரிங்க. அது மேலே இருந்துக்கிறாங்க. ஓ சரி. அங்கே அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அங்கே இருந்துக்கிறாங்க. ஓ, நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை லீவுக்காக வந்துருவாங்களா? ஆமாம், வர்றாங்க போயிடுவாங்க. வர்றாங்க போயிடுவாங்க. ஆமாம், நாம மத்தியானத்துக்கு மேலே கிளம்ப மேலே தான். ஓ சரி சரி. கொஞ்சம் பஞ்சு இருக்கு. சரிங்க, எடுத்து மேலே தான் வரணும். தோட்டம் இருக்கீங்களா சொந்தமா? ஆமாம், தோட்டம் இருக்கு. தோட்டம் இருக்குங்க. தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க? பஞ்சு பஞ்சு குறுமிளகு காப்பி காப்பி. சரி, மெயினாக இளம பஞ்சு குறுமிளகு காப்பி, இந்த பழக்காய் மாங்காய் சொல்கிறாங்க. பட் அது வந்து அதிகமாக பண்ண முடியலனாங்க, சீசன் மட்டும் தான் இருந்தாலும் அது கொஞ்சம் தொந்தரவுங்கிறாங்க. சீசன் டைம் உள்ள தோட்டத்துக்குள்ள நம்ம போக முடியாது. போக முடியாது. ஆனால் வந்து நின்னுக்கோ, நம்ம போக முடியாது. சரி சரிங்க. இப்போ நான் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே சுத்த முடியாது. 6 மணிக்கு மேலே சுத்த முடியாது. 5 மணி மேக்ஸிமம். 5 மணி தான் மேக்ஸிமம். 6 மணிக்கே முடியாது. அதுக்குதான் நம்ம கீழே வந்து கீழே வந்துடணும். மேலே போனாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, 5 மணிக்கு முடிச்சிடணும். 6 மணிக்குன்னா நம்ம சுத்தக்கூடாது. சுத்தக்கூடாது. ஒன்று யானை இல்லைன்னா கரடி. அதில் ஏதோ நின்றுக்கும். சரி சரி. யானை கரடி வேற என்ன இருக்குங்க? சீர்த்து சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அதான் நாயெல்லாம் தூக்கிடுச்சுன்னு சொன்னாங்க. நாய் ஆடு ஒரு மாடே எடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. சிரமம் தான், ரொம்ப கஷ்டம் தான். 8 வீடு தான் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. 8 வீடு. 8 வீடு தாங்க. அது இங்கே 3 வீடு இருக்குது. அதான் பார்த்தேன், 1 வீடு தனி ஃபஸ்ட்டு, அப்புறம் 3 வீடு, அப்புறம் 1 வீடு, இங்கே 3 வீடு. எல்லாம் அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. தனியாக இருக்குது. ஒரே இடத்துல 8 வீடுன்னா கூட கொஞ்சம் தெரியாது. அதுவும் தீண்டாது. என்னது? இளநியா? சரி, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உட்காந்து இப்பயும் மேலே ஏறுறது கரெக்டாக இருக்கும்.
என்ன ஏனியா? மரத்தில் வந்து இந்த குறும்புல கொடி இருக்கு, அதில் வந்து இது மேலே ஏறினோம்னா பொறுக்கிற சௌரியமாக இருக்குது. கரெக்ட் கரெக்ட் புரிஞ்சுங்க. மேலே ஏறினா அந்த குறும்புல பார்த்தா ஒவ்வொரு பார்த்தினா வந்து அந்த கொத்து கொத்தாக வந்து பார்த்தா எடுத்துகிட்டு வர்றதுக்கு சௌரியமாக இருக்குது. ஆ 20-30 அடி இருக்குங்க. ஓ, இப்போ இளநி போடுறக்கா மேலே இருக்கிறாங்களா? ஏய், தலைமலை போட்டு தொட்ட மேல விரிச்சாட்டிருக்கேன். ஏ, தலைமலை வந்துட போகுது. ஓபன் ஆயிடுச்சு. போதுங்க. மேலே இந்த கயிறு ஓடி கட்டோம்னா அப்படியே ஈஸியாக இருக்கலாம். சொன்ன மாதிரி மேலே அந்த குறுமுளகெல்லாம் பார்த்தா நம்ம எடுக்கிறக்கு சௌகரியமாக இருக்குது இல்லைங்களா? இதுதான் ஈஸிங்க. மேலே ஏறி பார்த்தனா அந்த கொத்து கொத்தாக எடுத்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஈஸியாக இருக்கு. டயர்டாகுது. ஏன்னா அந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஏற முடியாது. முள்ளெல்லாம் இருக்குங்க இல்லைங்களா? அதில் முள்ளெல்லாம் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு செமையா இருக்கு. தோட்டாதே தோட்டாவே கிடக்குதாப்பாக்கிறது பொறுக்கினாலே பெஞ்சு. ஏன் எனக்கு பாம்பா அடிக்காத வெயில விட்டாது. நான் அடிக்காக்க மாதிரி நம்ம தொடச்சி தானே அதுவும். அதுக்கு வீம்பே இல்லை. கொஞ்சம் வேர்க்கே கொஞ்சம் அவசியம் தேர்க்க. ரேட்டு தான் ரெண்டு வரணும். துருமணம் கதை அங்கே ரேட்டு சிரிக்கிறதுலே பாதி கீழே விட்டாங்க போல இருக்கு. சிரிக்கிறதுலே சிரி காமெடி பண்ணிட்டானா? பிகில் அவரு பிகில் பிகில்
விக்னேஷ் தான் தெரிஞ்சு பின்னாடி பிகில்னு சொல்லி போட்டிருக்கார்ல, அவர் பிகிலான்னு கேட்டேன். விஜய் ரசிக்கிற நீங்க இல்லையா? ஏன் தேங்காய் தொட்டு கை கழுவுறாப்ல மண்ணாயிருச்சா? இல்ல இல்ல பண்ண வேணாம், தண்ணி மட்டும் போதும் நம்மளுக்கு. தண்ணியே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பவுமே வந்து கீழே இருக்குது கூட இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது தண்ணி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், சாயங்காலம் மேலே போயிருவீங்களா? போயிட்டு திருப்பி போயிட்டு வந்தோம். ஆமாங்க, அதான் சிரமம். ஏன்னா இது கொஞ்சம் பக்கம் போல இருக்குங்க, பக்கம். அது வந்து சுத்தி நமக்கு வண்டி பிடிச்சானா 1000 ஆயிரும். ஓ ஓ, 800 ரூபாய் 850 ரூபாய். சரிங்க சரிங்க. இதை நமக்கு ரெண்டு நடை போயிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த வழி இப்போ தானே போய் சுற்றி வரும் இல்லைங்களா? பஸ் ரூட் வந்து எப்படிங்க? ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்துருங்களா? இதில் வந்து அதில் போயிருங்களா? ஓ, திருப்பி தான் மெயின். இல்லை எப்படிங்க, கோத்தகிரிலேருந்து சோழூர் மட்டும் வந்து இப்படி உள்ளே வந்து வந்து கரிக்கூர் போயிடும். ஓ, கரிக்கூர் போயிடும். ஓ, போயிட்டு இது மறுபடியும் அதே இதில் வரும். ஓ ஓ, இதான் போகும். ஓ, அப்படிங்களா? ஆனால் அப்படி நேராகவும் இருக்குது, இதுலேயும் இருக்கலாம். இந்த அந்த சாட்டில் வராது. ஓ சரிங்க. பஸ்ஸு இந்த சுற்றி தான் வரும். எல்லா கரிக்கூர் பஸ்ஸும் இதில் போமா? அப்படியா? அப்போ ஆமாம் ஆமாம். ஏன் இல்லை இல்லை, நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ ஸ்லிப்பாக இருக்குல்ல, அந்த ரோட்டில் இப்படி வந்து இந்த மெட்டுக்கள் பிரிவு இருக்குல்ல, இங்கே வந்து போய் திருப்பி நம்ம வந்த ரோட்டில் போய் என்ன அது என்னமோ என்ன முக்கைன்னு பார்த்தா போய் கோத்திமுக்கை தாண்டி கரிக்கூர் போயிட்டு அப்படியே திருப்பி வந்து கோத்திமுக்கையிலேருந்து உள்ளே வந்து திருப்பி இப்படி தான் போகும். ஓ அப்படியா? அப்போ இதான் பஸ் ரூட்டு? இதுதான். ஓ ஓ சரி. ஆமாம் ஓ சரி சரி. ஆ அதான் அதான் அப்படிதான். அந்த மெயின் ரோட்டில் அந்த ரோடு அதிகமாக போகிறதில்ல, போகிறதில்ல. ஆ கரெக்ட். ஏன்னா அந்த பக்கம் ஊர் கம்மி, இப்படி தான் ஊர் ஜாஸ்தியாக இருக்குது. ஊர் ஜாஸ்தியாக இருக்கனால இப்படி கவர் பண்ணி போகுது. இப்படி வந்தால் தான் பஸ்க்கும் ஒரு இது கலெக்ஷன் கிடைக்கும். கலெக்ஷன் கிடைக்கும். ஆனால் உண்மைதான். ஆமாம் ஆமாம். ரோடு சீல் பண்ண வர பஸ்ஸும் இது வரைக்கும் வருது. அதுலேருந்து திரும்பிடுது. ஓ, இப்போ வந்து இந்த கோத்தி மூக்கையிலேருந்து இப்படி உள்ளே வந்துட்டு திருப்பி போகுதுங்களா? அப்படியே. ஓ, அது சிரமம். அது ரொம்ப சிரமம். இது ஆனால் ரொம்ப பெருசாக ஸ்லிப் ஆயிடுச்சு. ரொம்ப பெருசு. நான் பார்த்துருக்கேன், சின்ன சின்ன பார்த்துருக்கேங்க. இது ரொம்ப பெருசு. ஆமாம், நான் அதை ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியல. ஏன்னா கீழேருந்து ரெடி பண்ணிட்டு வரணுங்க. மேலே ஒரு இடம் மட்டும் ரெடி பண்ணிடுவாங்க, இப்போ கீழேருந்து மொத்தமாக ரெடி பண்ணிட்டு வரணும். ஆமாம், இது ரொம்ப கஷ்டம் தான். ஓ சரிங்க. இந்த டைம் சுத்தமாக சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் இந்த டைம் மழை வந்ததில் சேதாரம் நிறைய ஜாஸ்தி. ஆமாம், நிறைய இடத்துல இருக்குண்ணே. ஆமாம், மெயின் ரோடில் இருக்குது, உள்ளே நிறையா இருக்குது. அந்த கடைசி இங்கே அரையூர் போயிருந்தேங்க. அரையூர் ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இடத்துல போச்சு. போயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து 2-வீலர் போகலாம், ஜீப்பில் போக முடியாது. போய் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் மட்டும் இப்போ நிற்கிதுங்க. கீழே மண் எல்லாமே இப்படி வந்துருச்சுக்கல. கீழே ஃபுல்லாக மண் வந்துச்சு, வேறு காங்கிரீட் மட்டும் நிற்கிது. அது எப்போ கீழே ஒழுங்கும் தெரியாது. விழுந்தா சுத்தம் முடிச்சு முடிச்சு அவ்வளோதான். அதே தான். ஆனால் அது கூட இது பெருசு. இது ஆமாம் ஆமாம்.
போகலாமா? ஓகே, குடவூர் கிராமத்தோட 8 வீடு உங்க பார்த்தாச்சு, பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷுங்க. ஓகே, என்னென்ன வீடியோ நம்மளால பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ கடைசி போட்ட வரைக்கும் பார்த்துருக்கீங்க? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கலைங்க. சூப்பர் சூப்பர். பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. ஓகேங்களா, நான் வந்தால் திருப்பி நான் கூப்பிட்றேங்க, மேலே வந்தால் கூப்பிட்றேங்க. சரிங்களா? சரி, வரேங்க. ஓகே, போகலாங்களா? ரைட்டு. ஓகே, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டிங்களா? தண்ணி கிட்ட இருக்குதா? இருக்குதுன்னா இல்லைனா கொஞ்சம் பிடிக்குதுன்னா பிடிச்சிங்க. மேலே போகிற வரைக்கும் ஃபுல்லாக பிடிச்சிங்க? ஃபுல்லாக இருக்கா? குடிக்க இன்னும் கொஞ்சம் பிடிச்சிங்க, ஃபுல் பண்ணிடுங்க. நம்மளுக்கு எல்லா தண்ணியும் சார், நம்ம வரதில் அதே பிடிங்க, குடிக்க தண்ணி தானுங்க. மேலே போகிற வரைக்கும் பார்த்தினா வந்து 4 பேர் இருக்கோம்ல, குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல. அது யூஸ் தான். ஆமாம், போகும்போது இருந்தானே அதை அப்படியே கூட்டு போகலாம், குட்டி கூட்டு போகலாம். பார்த்ததுனால பயம் போயிடுச்சு, பார்க்கலன்னா பயம் போயிருக்கு, பார்த்ததுனால பயம் போயிடுச்சு. அம்மா வரங்கம்மா, வரங்கம்மா, ஐயா வரங்க. சரிங்க, வரங்க வரங்க, சந்தோஷம். சரிங்க, வரங்க சார். வரங்க, தேங்க்ஸ். இதே வழிதான், அந்த வழி போய் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும். இப்போ வந்து மெட்டுக்கல் கிராமத்துலேருந்து கீழே இறங்கி கொடகூர் அப்படிங்கிற மலை கிராமத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து நான் வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. இனி வந்து மலைக்கு மேலே ஏற போகிறோம். மலைக்கு மேலே ஏறும்போது எப்படி கஷ்டப்பட போகிறோன்னு தெரியல, ஏன்னா வந்து மேலே நெட்டுக்கு தான் மேலே ஏறணும். இங்கே வந்து கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தில் 8 வீடுகள் இருக்கு, அதாவது 8 குடும்பங்கள் வசிக்குது. அந்த 8 குடும்பங்களையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரியான ஒரு காட்டுக்குள்ளே 8 குடும்பங்களும் ஒரே இடத்துல இல்லாமல் அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குடும்பம் இருந்தது, ரெண்டாவது இடத்துல வந்து 3 குடும்பங்கள், மூணாவது இன்னொரு இடத்துல ஒரு குடும்பம், நாலாவது இன்னொரு இடத்துல 3 குடும்பங்கள், மொத்தமாக வந்து 8 குடும்பங்கள் இந்த கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்குள்ளேயே மொத்தமாக இப்போ வந்து 8 குடும்பங்கள் தாங்க இருக்குது. இந்த 8 குடும்பங்களையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த கொடகூர் அப்படிங்கிற வீடியோ பதிவை இதோடு முடிச்சுட்டு நான் இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டேங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கம்பீருங்களா? ஆ, கீழே இருக்குங்களா? ஓகே ஓகே. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த மாதிரியான மலை கிராமங்களை பற்றி நான் வந்து நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த கொடகூர் அப்படிங்கிற கிராமம் இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூபரும் போகாத ஒரு கிராமம். நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் யூடியூப்பில் எந்த இடத்துலையும் இந்த கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தை பற்றி பதிவே இல்லைங்க. நான் தான் ஃபஸ்ட்டாக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற கிராமங்கள் போய் பார்க்குறது எல்லாருனாலும் முடியாது. என்னால் இதை காமிக்க முடிஞ்சது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. ஓகேங்க, அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கொடவூரை காமிச்ச நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. விக்னேஷ், ரஞ்சித்து, சரவணன், எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. எல்லாருமே நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. ஓகே, நன்றி.